கிறிஸ்துக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே சொந்தங்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவர இயேசுவி நாமத்தில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நான்காவது மாதம் பதினோராவது நாளிலும் இந்த கால மன்னாவை உங்களுக்கு அளிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நான் அவர் நன்றியோடு துதிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களை ஆசிர்வதிக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன் மேலும் நேற்றைய காலையிலே நேற்றைய தினத்திலே நாம் இந்த சிலுவையை பற்றி தியானிக்கும் போது பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனத்தை நாம் ஆரம்பமாக கொண்டு நாம் இதை தியானித்தோம் ஆனால் நேற்று மாலையிலே சுவிசேசகர் மதிப்பிற்குரிய சகோதரர் மோகன்சிங் ஆசிஸ் அவர்களும் இந்த சிறப்பு செய்தி கொடுக்கும்போது இதே வசனத்தை முதலாவது சொல்லி தேவடைய செய்தியை கொடுத்தார்கள் அதை கேட்டபோது மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது நமக்கு கொடுத்த அந்த வசனத்தை ஆண்டவர் அவருக்கும் கொடுத்து அவருடைய சுவிசேசர் என்ற பாணியில் அவர் பேசியிருக்கிறார் ஆவியானவர் எவ்வளவு அற்புதமானவர் என்று நாம் நினைத்து ஆண்டு நன்றியெடுத்து துதிக்கிறேன் நீங்களும் ஜோ மண்ணுங்கள் கத்தர் பெரிய பெரியகாரம் செய்வாராக நேற்றைய தினத்தை செய்தியிலே நாம் கடைசியாக பார்க்கும்போது நாம் மனைவியாவது பிள்ளையாவது தாயாவது தகப்பனையாவது மகனையாவது மகளையாவது நாம் வெறுக்காவிட்டால் சீசன் அல்ல என்று சொல்லி பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன் நாம் எப்போதும் அடிக்கடி பாடலே பாடுவோம் பாத்தீங்களா சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே பின்னோ கே நான் பின்னோ நான் பின்னோ நான் பின்னோ நான் இந்த பாடல் நம்ம நிறைய பாடியிருக்கிறோம் ஆனால் இந்த பாடல் யாரு பாடினது எந்த சூழ்நிலையில் பாடினாங்க என்று சொல்லி சில தெரிஞ்சிருக்கலாம் சில தெரியாமல் இருக்கலாம் நான் கடந்த நாட்களில் இதை நான் கேள்விப்பட்டேன் ஒரு வட இந்தியாவுல ஒரு குடும்பம் இந்த மலைவாழ் மக்கள் மத்தியில் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு ஏற்றுக் கொண்டிருக்கிறாங்க அது இந்த கிராம தலைவருக்கு அந்த செய்தி போன போது அவர் நான்கு பேரையும் கூப்பிட்டு அந்த ஊர் கூட்டம் போட்டு இந்த இயேசுவை நீங்கள் மறுதளிக்க வேண்டும் கூடாது அப்படி வணங்குவேன் என்று சொன்னால் விசா அம்புகளால் நான்கு பேரை கொண்டு விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் நீங்கள் கொண்டாலும் பரவாயில்லை எங்களுக்காக இயேசு சிலுவை ரத்தம் செஞ்சு இருக்கிறார் அவருடைய பாவத்தை மன்னித்து இருக்கிறார் அவருடைய மரணம் நித்திய ஜீவனை கொடுக்கிறது ஆகவே நாங்களுடைய பிள்ளையாகவே நாங்கள் வாழ்வோம் மறித்தாருடைய பிள்ளையாகவே மறிப்போம் என்று சொல்லி வைரக்கியம சொல்லியிருக்கிறார்கள் ஒரு அதை கேட்ட தலைவன் கோபம் முன்னவனாக முதலாவது ரெண்டு பிள்ளைகளையும் இப்படி விசாம்புலாம் கொலை செய்ய போய் என்று சொல்லும் போது பிள்ளைகள் சொல்லியிருக்கார்கள் அப்பா நீங்கள் கூடாது நாங்கள் மறித்தாலும் கூட இருப்போம் சண்டே டீச் சொல்லியிருக்கிறாங்க கிளாஸ் ஏற்றுக்கொண்டவர்கள் மறித்தாலும் பரலோர் ராஜ்யத்தில் இயேசு இருப்பார் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் மறித்தாலும் இயேசு பிள்ளையாகவே மறித்து இயேசுவோடு பரலோர்த்தி இருப்போம் என்று சொல்லி சிறு பிள்ளைகள் சொல்லி இருக்கிறார்கள் இதை கேட்ட அந்த கிராம தலைவர் ரெண்டு பிள்ளைகளையும் விசாம்புனால எய்து ரெண்டு பிள்ளை கொண்டு விட்டான் இதை பார்த்து அடுத்தபடியாக தாய் தகப்பனை பார்த்து இயேசு மறுதலு விடுங்கள் ஒரு மனைவியை நான் கொண்டு விடுவேன் சொன்னபோது மனைவி வார்த்தை சொல்லி இருக்கிறாங்க இயேசு மறுதளிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் இயேசு ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் அவர் பிள்ளையாக மறித்தால் எங்களுக்கு ராஜ்யத்தில் இடம் உண்டு பிள்ளைகள் அங்க பார்ப்போம் சொல்லி அந்த சகோதரி சொன்னபடினால அந்த சகோதரியும் நாள் எய்து கொண்டு விட்டார்கள் கடைசியாக இந்த மனிதன் மாத்திரம் இருக்கும்போது அவனிட சொல்லியிருக்கிறாங்க இப்ப நீயாவது வாழ்நாளை கூட்டிக் கொள்ளும்படியாக இயேசு மருதளித்து விட சொல்லி இருக்கிறாங்க அப்பொழுதுதான் அவர் நான் மருதளிக்க போவதில்லை என்னை கொலை செய்யுங்கள் பரவாயில்லை சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிடம் தவணை கேட்டுதான் இந்த பாட்டை படிச்சிருக்கிறார் பெரியமானவர்களே எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு முன்பாக சிலுவைனா இருக்கணும் சிலுவைனா ஏசு இருக்கணும் நமக்கு இந்த உலகத்துல எதுவாழ்ந்தாலும் தான் இருக்கணும் அது வாழ்வானாலும் மரணமானாலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆகவே இந்த பாடலியே பாடும்போது அந்த சூழல் நிறைந்திரு நிறைத்து உணர்ந்து பாடுவர் என்று சொன்னால் உண்மையில தேவநாமத்து மகிமையா இருக்கும் உங்களுக்கு விசுவாசம் வளர்ச்சி எதுவாக காணப்படும் கத்த உடனே ஆசீர்வதிப்பார் இந்த நாள் தியானத்திற்காக தேவசன் அமர்ந்திருக்கும் போது நாம் ஆபகு புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பழைய அந்த பழைய ஏற்பாட்டில் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் ஆபகுக்கு மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது அவர் அடிகளில் இருந்து எரிமந்தமான காய்ச்சல் புறப்பட்டது நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏதோ இன்றைக்கு சொல்லப்பட்ட வசனம் போல தோன்றுகிறது ஆனால் இந்த வசனம் எழுதப்பட்டு சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தை ஆனால் இன்றைக்கு எழுதப்பட்டது போல தெரிகிறது அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது அவர் அடிகளில் இருந்து அதாவது அடிச்சுவடில் இருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது இன்னைக்கு கொரோனா வியாதி வந்ததுன்னா அது வெளியே முத்திட்டுனா காய்ச்சல் வரும் அப்படின்னு சொல்றாங்க இது இன்றைக்கு எழுதப்பட்ட போல ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்களேன் கத்த எவ்வளவு நல்லவராக இருக்கிற நமக்கு முன்கூட்டி எல்லாவற்றையும் அறிவிக்கிற தெய்வமாக இருக்கிறார் பாருங்க அதே இது இந்த கொள்ளை நோயை குறித்து பலர் பலவிதமாக சொல்றாங்க இது சத்துரு கொண்டு வந்தது தேவன் அனுமதித்தது மனுடைய பாவம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் சொல்றாங்க எல்லாம் உண்மையா இருக்கலாம் இந்த வேத வசனத்தை நாம் போது அனுமதித்த போல தெரிகிறது ஆதாரமாக லேவியராகும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் ஆனால் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இப்படி சொல்கிறது என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழி வாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவில் அனுப்புவேன் சத்துருவின் கையில் ஒப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு என்ன காரணம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்கிறது நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனை வாதையே உங்கள் மேல் வரப்பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அன்னைக்கு இந்த கோவை வியாதியில் வருது காரணம் என்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜனங்கள் செவி கொடுக்காமல் போனபடினாலும் இஸ்ரோ ஜனங்கள் அவர் எதிர்த்து நின்றபடினாலும் இந்த வாதை வந்ததை நம்ம கைளியப்படுகிறோம் நம்முடைய ஆண்டவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர் ஏன் காயப்படுத்துகிறார் நாம் பிரியமில்லாத காரியங்கள் ஈடுபடும் போது ஒரு பிரியமில்லாத காரியம் நம்ம செய்யும் அப்படியே நாம் செய்து ஒரு பாவிகளாய் மறித்து விடக்கூடாது என்பதற்காக நாம் பரிசுத்தப்படுத்தும்படியாக சில உபத்திரங்கள் கஷ்டங்களை அனுபவித்து நம் மனம் திரும்ப செய்து மீண்டும் அவர் நமக்கு சுகத்தை கொடுத்து ஆசீர் அறிந்திருக்கிறார் இதுக்கு ஆதாரமாக இன்னொரு வசனம் வாசிப்போம் சொன்னால் சங்கீத புஸ்தகத்தில் பதினெட்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் இந்த சங்கீதம் பதினெட்டு அங்க தலைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது ராகத்தலனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனையை தாவிது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களையும் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது இதே சங்கீதம் ரெண்டு சாம்புல இருபத்தி ரெண்டாம் அதே வாசிக்க முடியும் ரெண்டும் ஒரே போல இருக்கும் அதில் சொல்லப்படுறது பாருங்க அந்த பதினெட்டாம் தியானிப்பதற்கு நேரம் இல்லை நீங்க ஒவ்வொரு வசனமே வாசித்து நீங்கள் தியானிக்க வேண்டும் அநேக கருத்துக்கள் அங்கே இருக்கும் நீங்க இதை பார்க்க முடியும் நீங்க முக்கியமாக பதினெட்டாம் சங்கீதம் பதினெட்டில் நாலு ஐந்து ஆறு வசனங்களை வாசித்து என்று சொன்னால் அங்கே மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துர்ச்சண பிரகா பிரவா பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த துர்ச்சண பிரவாகம் என்று சொல்லும்போது அது ஒரு ஆபத்துக்குரிய வெள்ளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாதாள கட்டு என்று சொல்லும்போது அந்த கீழ் உலகத்தின் தலைகள் கடலுக்கு கீழே இருக்கிற தலைகள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலை அன்னைக்கு இருக்குது இன்றைக்கும் உலக மக்கள் அப்படி சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிறோம் நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட வேலையில அவர் என்ன சொல்ல ஆறாம் வசனத்தில் எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன்

உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து இருந்து என்னை தூக்கிவிட்டார் என்னிலும் பலவா என்ன அதிக பலவங்களா இருந்த என் பலத சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவளுக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்ரோ எனக்கு ஆதரவா சொல்லி அவருக்கு விடுதலை கொடுத்ததை பாருங்க நெருக்கத்தை சொல்றான் நெருக்கப்படும் ஜெபிக்கிறான் ஜெபிச்சவருக்கு விடுதலை கொடுத்தது சொல்றாரு பிரியமான இந்த காலத்திலும் நாம் இந்த உலகம் முழுவதும் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த தேசம் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விசுவாசிகள் ஊழியர்களும் கூட நெருக்கத்தோடு இருக்கிறார்கள் இந்த நாய்கள் செய்ய வேண்டிய ஒரேது நாம் முழங்காலில் நின்று தேவ சமுத்திர அவர் நோய் கூப்பிட்டு செபிப்பதும் கண்ணீரோடும் உபவாசோடு ஜெபிப்பதுதான் சரியான மருந்து என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து நாம் அதை செய்ய வேண்டும் அப்பதான் கத்தை பெரிய கத்தை செய்வார் இந்த செபத்தை கேட்டதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் அந்த பத்தொன்பதாம் வாசம் சொல்லுகிறது அந்த என்மேல் மேல் பிரியமாக இருந்தபடினால் சொல்லப்பட்டிருக்கு பத்தொன்பது பிரியம்மா இந்த கத்தனம்னு பிரியம்மா இருக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் இருபதாம் வாசம் சொல்லுகிறது என் நீதிக்கு தக்கதாக என்ன பதிலெடுத்தார் அப்போ நான் நீதிமானாக இருந்திருக்கிறேன் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக அப்ப கையில் சுத்தம் இருக்காது அவங்க அங்கே பார்க்குறோம் பிரியமானவர்களே அது மாத்திரமில்ல இருபத்தி ஒன்றாம் வருஷத்தை வாசிக்கும்போது கருத்துடைய வலிகளை கைக்கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை அருமையான சாட்சி பாருங்க அவர் வசந்த கை கொண்டு வந்தேன் நான் அவருக்கு துரோகம் பண்ணாத ஒரு

ஜபத்தை கேட்டு அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்பதை இந்த சங்கீதத்தில் பாடியிருக்கிறார் பெரியமானவர்களே இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் நீங்க பார்த்தோம் சொன்னாக்கி இந்த தாவிது எந்த சூழ்நிலை இருந்தாரோ இதே சூழ்நிலை தான் முழு உலகம் இருக்கிறது இந்த தேசம் இருக்கிறது ஒவ்வொரு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது உலக மக்கள் இதுக்காக ஏதோ செய்யலாம் நீ மருத்துவ பிரயாசப்படுறாங்க காவல்துறை பிரயாசப்படுது அரசாங்கம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் கத்தரை அறிந்த பிள்ளைகளாக நீங்களும் நானும் தேவ சமத்தில் அவர் பிரியமான ஒரு உண்மை உள்ளவர்களாக அவருடைய வேதத்தை கை கொள்ளும் பிள்ளைகளாக துர்க்குணம் இல்லாதபடி அவர் வழியை கை கொண்டு மொத்தத்தில் அவருக்கு பிரியமாக அவருக்கு உண்மை உத்தமாக வாழ்ந்து கொண்டு பரிசுத்தோடு அவர் சமூகத்தில் முழங்கால் படி நாம் ஜெபிக்கும் போது தேவன் ஜபத்தை கேட்டு இந்த மரணத்தின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்கு கத்த விடுதலை கொடுப்பார் நிச்சயமாய் கருதல் விடுதலை கொடுப்பார் எத்தனையோ கொரோனா வியாதி கூடிக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் வியாதிப்பட்டிருந்த அநேகர் சுகமடைந்து வீட்டுக்கு வந்தாங்க அதையும் நம்ம கேள்விப்படுறோம் இதெல்லாம் காரணம் மருத்துவருடைய பிரயாச ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் ஜபத்தை கேட்கிற ஆண்டுடைய கிருபையினால தப்பு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நம்ம அதிகமாக ஜெபிக்கும் போது மருத்துவருடைய ஞானத்தை கத்தர் கொடுத்து இன்னும் வியாதி படுக்கையில் மரணத்தோட போராடி கொண்டு அநேகரி விடலை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது இன்னும் அந்த வியாதி இருக்கிறதா என்று சொல்லி பரிசோதனைக்கு உட்படுகிற ஜனங்களும் நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த வியாதி இல்லை சொல்லி அவர்கள் வீடு வருவதற்கும் கத்தர் உதவி செய்வார் இந்த வியாதி இன்னும் அநேக பரவாதபடியும் கத்தர் பாதுகாத்து சீக்கிரமாக இந்த சூழ்நிலையை மாற்றி விடுதலையோடு கத்தர் ஆராதிப்பதற்கும் உழைப்பதற்கும் நாம் ஒரு மன சமாதான சந்தோஷத்தோடு வாழ்வதற்கும் கர்த்தர் நமக்கு கிருவை பாராட்டால் அல்ல சந்தேகமே இல்லை பிரியமானாலே நாம் செய்ய வேண்டியது எப்போதும் சொல்றது போல நம்முடைய வாழ்க்கை முதல்ல கர்த்தரு பிரியமா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை வேத வசனத்தின்படி அமனையணும் நம்முடைய வாழ்க்கையை கத்தர் பார்க்கும்போது அவர் அவர் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தரமுள்ள ஒரு வாழ்க்கையை காணப்படணும் ஏதோ உலகத்துக்கு ஒத்து வேஷம் தரிக்காதபடி பொழுதுபோக்கு எதையோ பேசி ஜாலியா சிரிச்சுக்கிட்டு வீணா நேரத்தை போக்காதபடி பிரியமானவர்களே நாம் தேவ சமத்துல அமர்ந்து மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்றேன் குடும்பத்தோடு உட்கார்ந்து முடிந்தால் உபவாசத்தோடு முழங்கால் பட்ட கண்ணீரோடு நம்ம செவிக்கும்போது போது நிச்சயமாக ஆண்டவர் தாமே தேசத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சந்தேகமே இல்லை பெரிய நாம் பாதுகாக்கப்படுவோம் தேசம் பாதுகாக்கப்படும் தேசம் ரஷிக்கப்படும் அதான் பெரிய காரியம் நம்முடைய செவத்தை கேட்ட ஆண்டவர் தேசத்தை ரஷிப்பதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார் அவை நான் தொடர்ந்து ஜெபிப்போம் தேவசத்தில் அமர்ந்திருப்போம் இந்த வேத வசனங்களை நாம் தொடர்ந்து தியானிப்போம் இன்னும் நான் பல செய்திகளை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அதையும் நீங்கள் போட்டு திரும்ப திரும்ப கேளுங்க இதோ நிறுத்தி விடாதபடி வேத வசனங்களை நீங்கள் வாசியுங்க கர்த்தர் கர்த்தங்கள் வாழ்க்கையை அவர் ஆசிர்வதிப்பார் தேவை சந்திப்பார் நல்ல சுகத்தை உங்களுக்கு தருவார் குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாகும் அப்பம் தண்ணி ஆகார ஆசிர்வதிப்பார் உங்கள் நிமித்தமாக சொந்த பந்தங்கள் சுற்றி இருக்கிற ஜன ரிப்பார் அது மாத்திரமல்ல நீங்களும் நானும் ஜெயிக்கும் போது ஆண்டு ரஷ்ப்பின் கடமை இந்திய தேசம் நீட்டப்படும் இயேசு கல்வார் சிந்திய ரத்தம் தேசம் தெளிக்கப்படும் அந்த நரக ஜன்கப்படுவார்கள் தப்புவிக்கப்படுவார்கள் தப்பு வைக்கப்படுவார்கள்

கத்தனுக்கு கத்தனுடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தக ஸ்தோத்திரம் கத்தனுடைய ஆசிர்வதிப்பாராக கத்தக ஸ்தோத்திரம் அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா